நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஷீட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைல் மெனு போங்க. ஃபைலில் வந்து நியூ. ஸோ ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நியூன்னு செட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் என். இதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஷீட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நான் நார்மலாக நியூன்னு ஒரு பட்டன் ரிங் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஆக்சுவல் நியூ ஷீட்டோட பேலட். இந்த நியூ ஷீட் பேலட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிறது வந்து நேம். நேம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இப்போ நான் நார்மலாக வந்து நோட் பேட்னு செட் பண்ணிக்கிறேன், நோட் பேட் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே நம்ம பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட் டைப். டாக்குமெண்ட் டைப்ன்றது இங்கே வந்து டிஃபால்ட்டாக அவங்களோட சைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க சைஸஸ் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபால்ட் ஃபோட்டோஷாப் சைஸஸ் அண்ட் யூஎஸ் பேப்பர், இன்டர்நேஷ்னல் பேப்பர், ஃபோட்டோ, வெப், மொபைல் அண்ட் ஆப் டிசைன், ஃபிலிம் அண்ட் வீடியோ இன் அண்ட் ஆர்ட் போர்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சிசி அட்வான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ட் போர்டுன்றது நியூவாக வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர்ட் போர்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ட் போர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் ஆர்ட் போர்ட் செட் பண்ண உடனே உங்களுக்கு ஆர்ட் போர்டோட சைஸஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. இங்கே போனீங்க அப்படின்னா உங்கள் ஆர்ட் போர்டோட சைஸஸ் இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது, என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஐஃபோன் 6 Plus இருக்குது, ஐஃபோன் 6 இருக்குது, ஐஃபோனோட ஃபுல் சைஸஸ் இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஃபோனோட டிஸ்பிளே தாங்க, டிஸ்பிளேயோட சைஸ் தாங்க இங்கே கொடுக்குறது வந்து. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஆப் போர்ட் சைஸை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஆப் இது பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா ஐஃபோனோட 6 ஆப் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆப்பிளோட வாட்சஸ் டிசைன் பண்ணிக்கலாம், மொபைல் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொபைலோட டிஸ்பிளே டிசைனிங்கோட ப்ராசஸ் தான் இங்கே இருக்கிறது. ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெப்சைட் டிசைனிங். ஸோ வெப்சைட் டிசைனிங்கோட சைஸஸ், ஸோ எப்படி வெப்சைட் டிசைன் பண்ணலாம், அதோட சைஸஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்குது. அதே மாதிரி அடுத்தது நான் இங்கே பார்க்க போகிறது ஐஎஸ்ஓ பேலட். ஐஎஸ்ஓன்றது ஐஃபோனோட ஒரு ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட சைஸ் டிசைனிங் தான். ஸோ நம்ம எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டிஃபால்ட் சைஸஸ். ஸோ இப்போ நான் பேசிக்காக வந்து ஒரு வெப்பேஜோட டிசைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வித் அண்ட் ஹைட். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ட்ராயிங்காக இருக்கட்டும், ஒரு டிசைனாக இருக்கட்டும், ஒரு போஸ்டர் டிசைனாக இருக்கட்டும், என்ன பண்ணாலும் இங்கே டாப்பில் வந்து இதுதான் ஆக்சுவலாக வித்துன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹைட் அப்படின்னு தான் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே இருக்கிறத வந்து ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு. நார்மலாக வந்து ஒரு ஆர்ட் போர்டோட சைஸஸ் இது தான். இதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணுறது என்னென்ன டைப் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணுறதுன்றது எல்லாமே இந்த ஷீட்குள்ளே தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ வெளியே இருக்கிற அந்த பேக் சைடு இருக்கிற அந்த கிரே கலர்ன்றது உங்களால் டிசைன் பண்ணக்கூடியதான் ஏரியா அது. ஆக்சுவலாக டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆர்ட் போர்டில் மட்டும் டிசைன் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து இன்னொன்று என்ன ஹைலைட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆர்ட் போர்டில் இருக்கிறது நம்ம எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபைனா என்ன அப்படின்னா, ஒரு ஷீட்டை வந்து சின்னது பண்ணுறதோ இல்லை பெருசு பண்ணுறதோ இல்லை சைஸ் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஆர்ட் போர்டில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆர்ட் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 corner points இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டோட நேம் என்ன அப்படின்னா, ஆங்கர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்க ஆங்கர் பாயிண்ட்ஸை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை பிடிச்சி ஸோ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஆர்ட் போர்ட் சைஸஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆர்ட் போர்டு வேணும் அப்படின்னா பக்கத்தில் நீங்கள் இன்னொரு ஆர்ட் போர்ட் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் டிசைனிங் வந்து பண்ண சொல்லோ, ஒரு வெப்பேஜ் டிசைனிங் பண்ணுவீங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இப்போ மெனுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மெனுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வியூ ஆகும். ஸோ அந்தோட பேஜ் வந்து நீங்கள் இங்கே பக்கத்தில் டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாமே இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதை தவிர்த்து வேறு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக பார்க்க நம்ம நிறைய டேப்லெட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட டேப்லெட்டோட ரேப்பர் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். ரேப்பர்னா என்னன்னா, ஒரு டேப்லெட்டோட கவர். ஸோ பேக்ஸில் இருக்க அட்டையோட கவர் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிறதுல வந்து ஒரு ஃப்ரண்ட் வியூ மட்டும் தான் ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கிறது சைட் வியூ. ஸோ இன்னொன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணிப்பாங்க, தனியாக ஆட் பண்ணி. ஸோ டாப் வியூ. ஸோ இங்கே 3 angles இங்கே ட்ரா பண்ணி டிசைன் பண்ணி வச்சுட்டு ஸோ பிரிண்ட் அவுட்டுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் ஆட் போர்டில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது வந்து நார்மல் ஷீட்டில் உங்களால் பண்ண முடியாது. ஸோ ஆர்ட் போர்டில் மட்டும் தான் அது ஃபுல்லாக உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நார்மல் ஷீட்ஸ் தான் போக போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், நான் நார்மல் ஷீட்டில் வரேன். ஸோ நார்மல் ஃபைல் போங்க, நியூ. ஸோ இந்த நியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஆர்ட் போர்டை விட்டு நான் வெளியே வரேன். ஆக்சுவல் ஆர்ட் போர்ட்லேருந்து நார்மல் ஷீட்டுக்காக இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நார்மல் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் பேப்பர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறது. யூஎஸ் பேப்பர் யூஸ் பேப்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து லெட்டர், லீகல் அண்ட் டேப்லாய்ட். லெட்டர்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் நம்ம டைப் பண்ணுவோம், சின்ன சின்ன லெட்டர் வேர்டிங்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஏ ஃபோர்லேருந்து கொஞ்சம் பேப்பரோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ
இதோட சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8.5 into 11 தாங்க. வித்தோட ஹை இது வந்து 8.5, ஹைட்டோட லெவல் வந்து 11. ஸோ இதுதான் யூஸ் பண்ணுவாங்க இதோட பேப்பரோட சைஸஸ் வந்து. ஸோ அடுத்தது நம்ம இது வந்து லெட்டர்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறையா புக்ஸுக்கெலாம் இந்த சைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து லீகல். லீகல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லீகல் வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாம்ப்னா அந்த பத்திர பேப்பர். ஸோ அந்த மாதிரி சைஸஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இங்கே இருக்க பாருங்கள் வித் வந்து 8.5, ஹைட் வந்து 14. ஸோ இதுதான் வந்து அந்த லீகல் பேப்பருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எதாவது டிசைன் பண்ணணும் இல்லை எதாவது டைப் பண்ணணும், கண்டென்ட் டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேர்டில் போக தேவையில்லை, நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயே டைப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேப்லாய்டு. டேப்லாய்டுனா என்ன அப்படின்னா டேப்லாய்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே பேப்பர் அப்படி இல்லைனா ஒரு வெனஸ்டே பேப்பர்லாம் நியூஸ் பேப்பரில் வந்து இங்கிலீஷ் பேப்பரில் ஆக்சுவலாக கூட வரும். ஃப்ரீ ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோ பேஜ். இது வந்து எப்படின்னா ஜாப் ஆஃபருக்கு மட்டுமே இந்த பேப்பர் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பேப்பர் தான் இந்த பேப்பர் சொல்லுவோம். இதில் அந்த மாதிரி மெசேஜ்லாம் டைப் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு இந்த சைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி தான் இதெல்லாமே இங்கே இருக்கிறது. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேப்பர். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாகவே இருக்கும் A4, A6, A5, A3 இந்த மாதிரி ஷீட்ஸ்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த ஷீட் வேணுமோ நீங்கள் எடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே டிஃபால்ட் தான். அடுத்தது நம்ம பார்க்குறது ஸோ ஃபோட்டோ அண்ட் வெப் அண்ட் மொபைல் ஆப் டிசைன், ஃபிலிம் வீடியோ, இன்ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஆர்ட் போர்ட்லாம் இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்க டிசைன்ஸ். இதை தவிர்த்து நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சைஸஸ் கிட்ட நம்ம போகக்கூடாது. இங்கே நம்ம சைஸ் செட் பண்ணிக்கணும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிற ஒரு மூணு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்க பாருங்கள் இந்த பேலட்டில் மில்லி மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்சல், இன்ச்சஸ் அண்ட் சென்டிமீட்டர் அண்ட் மில்லி மீட்டர். இது நாலு தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டிசைனிங்காக. இப்போ நம்ம பிக்சல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிக்சல் வந்து வெறும் சிஸ்டம் டிசைன் ஒர்க். சிஸ்டம் டிசைன் ஒர்க்னா நம்ம பண்ண போகிற டிசைன் வந்து நெட்லேயே ஆக்சுவலாக நம்ம பண்ண போகிற டிசைன் வந்து சிஸ்டம்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து உங்களால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெப் பேஜ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா பிக்சலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா பிக்சலை வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பிக்சலில் பண்ணிங்கன்னா இதோட சைஸஸ் அண்ட் எம்பிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நான் நார்மலாக வந்து ஆக்சுவலாக இதில் போயிட்டு ஒரு வெப் செட் பண்ணிக்கிறேங்க. வெப்னா நம்ம வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறது டிசைனிங்காக. நான் செட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிக்சலில் மாறி இருக்கும். இதோட சைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா 1280, ஹைட் வந்து 800, ரெசல்யூஷன் 772. இப்போ இதோட ஃபைலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இமேஜ் சைஸ்னு ஒன்று இருக்கும். இதை பார்த்திங்க அப்படின்னா இதோட சைஸ் தான் 2.93 MB தான். இதே நீங்கள் வந்து இன்ச்சஸில் போட்டிங்க அப்படின்னா அதோட கால்குலேஷன் ரொம்ப மாறும். இப்போ நான் சைஸ் வந்து நான் மாற்றிக்க இப்போ 20 போட்ட அப்படின்னா அது சைஸஸ் மாறும். இங்கே பார்த்தீங்களா இதுதான் அதோட சைஸஸ் 3.30 ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிக்சலில் வைக்கிற சைஸ் வந்து ஈஸியாக வந்து சிஸ்டமில் வந்து அப்லோட் ஆகிடும். அப்லோட்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு நெட்டில் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஃபைலில் நெட்டில் ஷேர் பண்ணுறோம் இல்லை நெட்லேயே வச்சுக்கிறோம் அப்படின்னு யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதோட சைஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்தால் ஈஸியாக அப்லோட் ஆகிருக்கும். அப்படி இல்லை இதோட ஃபைல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுதாங்க இதோட ப்ராசஸ் வந்து. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ச்சஸ். இன்ச் அப்படின்னா என்னன்னா இன்ச்சில் பண்ணக்கூடிய விஷயம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய போஸ்டர் டிசைன்ஸ், ஸோ பேனர் டிசைன்ஸ், ஃப்ளெக்ஸ் அண்ட் ஆஃபீஸ் போர்டு இது எல்லாமே வந்து பண்ணக்கூடிய விஷயம் வந்து இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ச்சஸ் வந்து 1:1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைல்ஸோட கணக்கு தான். ஒரு டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1:1 டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட கேட்டகரிஸ் தான் இதை ஃபுல்லாக இங்கே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் ஒன்று வச்சுருப்பாங்க. இது வந்து பிக் அண்ட் அவுட்புட். இதோட நேம் வந்து இன்ச்சஸ்க்கு மறு பேர் வந்து பிக் அண்ட் அவுட்புட். ஓகேங்களா. பிக் அண்ட் அவுட்புட்னா என்ன அப்படின்னா நம்ம பண்ண போகிற டிசைன்ஸ்லாம் பெருசு பெருசாக இருக்கும். ஸோ அதை எல்லாமே பண்ணக்கூடிய விஷயம் தான் இன்ச்சஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம வரப்போகிறது சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்னா என்ன? சென்டிமீட்டர்னா என்னென்னா நம்ம சின்ன இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, ஸ்மால் ஹேண்ட் அவுட் புட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் ஹேண்ட் அவுட் புட்னா என்ன அப்படின்னா நம்ம கையில் வச்சு பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம என்ன எதெல்லாம் கையில் வச்சு பார்ப்போம்? ஒரு விசிட்டிங் கார்டு பார்ப்போம், ஒரு இன்விடேஷன் பார்ப்போம், ஒரு ஃபோட்டோஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கையில் வச்சு பார்க்கக்கூடிய விஷயம் தான் சென்டிமீட்டரில் பண்ணக்கூடிய விஷயம். இது வந்து வித். நீங்கள் வந்து கால்குலேட் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்துக்கோங்க. விசிட்டிங் கார்டு சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னா வித் வந்து 9, ஹைட் வந்து 5. இதை நார்மல் விசிட்டிங் கார்டோட சைஸஸ். ஸோ நீங்கள் சின்னதாக விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா சென்டிமீட்டரில் வச்சுக்கணும். ஸோ அது உங்களுக்கு போக போக உங்களுக்கே தெரியும், ஒர்க் பண்ண சொல்லும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மில்லிமீட்டர். மில்லிமீட்டர்னா என்ன அப்படின்னா சென்டிமீட்டரோட மில்லிமீட்டர் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ சென்டிமீட்டர் வந்து 5 போடுறீங்க, 9/5 போட்டிங்க அப்படின்னா மில்லிமீட்டர்லாம் 0 ஆட் ஆகும். ஸோ இந்த மில்லிமீட்டர் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரேப்பர் டிசைன் பண்ணுறோம் இல்லைனா ஒரு காட்டன் பாக்ஸ். காட்டன் பாக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு டேப்லெட்டோட சுற்றி இருக்க கவர், அந்த அட்டை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களால் சென்டிமீட்டரில் வந்து மெஷர்மெண்ட் கொடுக்க முடியாது.
அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மில்லிமீட்டர் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 90, 95 அதர்வைஸ் 96 ஆர் 93 இந்த மாதிரிலாம் போக சொல்லு உங்களுக்கு மில்லிமீட்டரில் வச்சா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கிளீனாக வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக கிடைக்கும். ஸோ சேம் டைம் வந்து அதை வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து மில்லிமீட்டரில் மட்டும் உங்களால் முடியும். ஸோ இப்போ நார்மலாக வந்து நான் ஃபிக்சல் வச்சுக்கிறேன் ஒரு ஷீட், இங்கே போயிட்டு ஒரு வெப்னு ஒரு ஷீட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னோடய சைஸ் வந்து 1280 வச்சுட்டு வித்து வந்து 800. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெப் செலக்ட் பண்ணியிருக்கோம், வெப்பில் வந்து 1280, ஹைட் வந்து 800 வச்சுருக்கோம். ஸோ ரெசல்யூஷன் 72 வச்சுருக்கோம். இது வந்து வெப்புக்கு மட்டும்தான் நீங்கள் 72 வைக்கணும். இதுலேயே வந்து நீங்கள் ஒரு பேனர் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபோட்டோ டிசைன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆல்பம் பண்ணுறீங்க, இல்லைனா போஸ்டர் டிசைன் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் போயிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதை வந்து 150 அப்படி இல்லைனா 300. இந்த ரெசல்யூஷன் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பண்ண போகிற டிசைன் வந்து எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சேம் டைம் இதோட எம்பி சைஸ் வந்து நீங்கள் இங்கே 300 கொடுத்தாலே உங்கள் எம்பியோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ நான் நார்மலாக வந்து பிக்சலை விட்டு இன்ச்சஸ் கன்வே பண்ணுறேன். இப்போ நான் இன்ச்சஸ் வந்திருக்கேன். இப்போ இன்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் சைஸ் வந்து ஆவரேஜாக ஒரு பேனர் சைஸ் எவ்வளோ எத்தமாக இருக்கும், 10x8. இதுதான் நார்மலாக வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு பேனரோட சைஸஸ். ஸோ இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ நான் ரெசல்யூஷன் வந்து 300 வச்சுருக்கேன். உங்களோட இமேஜ் சைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்கள் சைஸ் எப்படி இருக்கு பாருங்கள், 20.6 MB. ஸோ ஃபைலோட சைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ரெசல்யூஷன் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் நான் இப்போ மூவ் பண்ணுறேன், உங்களோட இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே மூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஸோ இது நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்கள் சைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இதான் ரெசல்யூஷனோட உள்ள ஒரு பாயிண்ட் வந்து, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஷீட் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். எல்லாம் உங்களுக்கு தேவையான ஷீட் இங்கே செட் பண்ணிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஓகேன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க உங்களோட ஷீட். ஸோ இந்த ஷீட்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வர சாப்டரில் பார்க்க போகிறோம்.